Hello guys, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல ரோஸ் செடிய கட்டிங்ஸ்ல இருந்து எப்படி 100% சக்சஸ்ஃபுல்லா வளர்க்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்க உங்க வீட்ல நிறைய மெத்தட்ல ட்ரை பண்ணிருப்பீங்க. ஆனா இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா 100% சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா, எப்போவுமே நம்ம கட்டிங்ஸை எடுக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 1 இயருக்கு நல்லா வளர்ந்துருக்க செடியிலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டா நல்லது. இப்போ நாங்கள் வச்சுருக்க கட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 2 இயர்ஸ்க்குள்ளே வச்சுருக்க செடியிலேருந்து எடுத்த கட்டிங்ஸ் தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம குச்சியை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, செடியோட மேல் பகுதியிலிருந்து ஒரு 15 சென்டிமீட்டருக்கு கீழே உள்ள குச்சியை மட்டும் செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது, குச்சி ரொம்ப தடிசாக இருந்ததுன்னா நம்ம விரலோட 1/2 இன்ச் அளவுக்கு உள்பகுதி தெரிகிற மாதிரி ஒரு பக்கம் நல்லா சுரண்டிக்கோங்க, இன்னொரு பக்கம் லைட்டாக சுரண்டி விட்டால் போதும். இது வந்து செடி வேர் பிடிச்சி வளர்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ் வளர்க்க கரெக்டான சீசன் எதுனா ஜூலை டு ஃபெப்ரவரி. இந்த சீசனில் செடி நல்லா வேர் பிடிச்சி வளர்கிறதுக்கு ஏற்ற சீசனாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, மண் கலவை. இதுக்கு நாங்கள் வந்து எடுத்துருக்கிறது வந்து செம்மண். நீங்கள் வந்து வீட்டு மண், தோட்ட மண், எது வேணாலும் எடுத்துக்கலாம். எப்போவுமே தண்ணி ஊற்றும்போது மண் நினைக்கிற அளவுக்கு மட்டும்தான் ஊற்றணும். நீங்கள் தேங்குகிற அளவுக்கு ஊற்றிட்டிங்கன்னா வேர் அழுகி போயிடும். அதே மாதிரி மண் வந்து உதிரியாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. கட்டிங்ஸை உள்ளே நடும்போது ஒரு இன்ச் அளவுக்கு உள்ளே நடணும். அப்புறம் வந்து ஒரு பாட்டில் வந்து 2-3 கட்டிங்ஸ் மட்டும்தான் வைக்கணும். இப் சப்போஸ் நம்ம வந்து 4-5 வச்சோன்னா ஃபஸ்ட்டு வளரும்போது நல்லா தான் வளரும், அதுக்கப்புறம் அதை ரீபாட்டிங் பண்ணும்போது வதங்கி போகிற சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போ கட்டிங்ஸை நட்டு வச்சதுக்கப்புறம் மேலே இருக்கிற பகுதி வந்து ஓப்பனாக இருக்கும். நம்ம வீட்டில் அலோவேரா இருந்தால் அதை கட் பண்ணி மேலே சொல்லி வைக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட அலோவேரா இல்லைன்னா களிமண் இல்லைன்னா சாணத்தை உருண்டு பிடிச்சி அது மேலே வச்சுருங்க. இது வந்து எதுக்காக பண்ணுறோன்னா, செடிக்கு வந்து நோய் தாக்குதல் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக. அப்புறம் அலோவேரா யூஸ் பண்ணுறதுனால செடியோட ஈரப்பதத்தை வந்து நல்லா தக்க வச்சுக்கும். குச்சியை நட்டு வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தண்ணியை ஊற்றணும். அப்போ தான் அது வந்து நல்லா இருக்க பிடிச்சிக்கும். சப்போஸ் நம்ம வந்து தண்ணியை விட்டதுக்கப்புறம் குச்சியை நட்டோன்னா மண் லூஸ் ஆகி செடி சரியாக வராமல் போக சான்சஸ் அதிகமாக இருக்குது. கட்டிங்ஸோட உயிர் பிடிக்கிறதுக்கு காற்றோட ஈரப்பதம் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த மாதிரி ஒரு கவரை வச்சு செடியை க்ளோஸ் பண்ணிக்கலாம். கவரை செலக்ட் பண்ணும்போது நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. கவர் வந்து செடி மேலே படாத மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து எங்கே வைக்கணும்னா செமிஷேட், அதாவது வெயில் டைரெக்டாக படாத இடத்துல வச்சு பராமரிக்கணும். இப்போ இதை வந்து நாங்கள் உங்களுக்காக வந்து 7 டேஸ்க்குள்ளே ஓப்பன் பண்ணி காட்டுறோம். யூஸ்வலாக 12 டேஸ்க்கு அப்புறம் தான் இதை ஓப்பன் பண்ணணும். இன்பிட்வீனில் நீங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணுறதோ இல்லை அந்த தளிரை வந்து டச் பண்ணி பார்க்குறதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது, பிகாஸ் அது வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். இதை வந்து நீங்கள் 1 மந்த் கழித்து தான் ரீபாட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா அதோடய வேர் வந்து ப்ராப்பராக பிடிச்சிருக்காது. இந்த மெத்தடை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், 100% சக்ஸஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.